வெல்கம் டு அவர் சேனல் ஜிபி டூர் பிளானர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜோதிலிங்கத்திலே செகண்ட் 4 ஜோதிலிங்கம் வந்து நம்ம எப்படி ரீச் ஆகலாம், எப்படி எக்கனாமிக்கலாம் அங்கே வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது போக அங்கே இருக்கிற ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலோட இன்ட்ரோ வீடியோ பார்க்காம இருந்தால் அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு 25,000 சப்ஸ்கிரைபர் வந்ததும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் ரேண்டமாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கிவ் அவே கிஃப்ட் வந்து கொடுப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்த 4 ஜோதிலிங்கம் என்னதுன்னு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து பீமாசங்கர் புனேல இருக்குது, நெக்ஸ்ட் வந்து திரிம்பகேஸ்வர், அடுத்தது வந்து கிரினேஸ்வர், கடைசி வந்து ஆந்திரப்பிரதேசில் இருக்கிற மல்லிகார்ஜுனா. சரிங்களா, இதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஒன்றா பார்த்துட்டே வருவோம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஜோதிலிங்கம் வந்து ரூட் போட்டிருக்கோம்னா, இந்த 4 ஜோதிலிங்கம் ஃபஸ்ட்டு வந்து பீமாசங்கர் புனேல இருக்குது. ஸோ இங்கேருந்து நேராக வந்து திரிம்பகேஸ்வர் போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வந்து திரிம்பகேஸ்வருக்கு நியரஸ்ட்டு பார்த்தீங்க ரயில்வே ஸ்டேஷன் என்னதுன்னா வந்து இகட்புரி. ஸோ அங்கேருந்து நம்ம கேப் பிடிச்சி போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இகட்புரியிலேருந்து நேராக வந்து நம்மளுக்கு கிரினேஸ்வருக்கு அவுரங்காபாத்துக்கு நம்ம போகணும். ஸோ அவுரங்காபாத்லேருந்து நேராக வந்து அது முடிச்சுட்டு ஹைதராபாத் போகணும். ஹைதராபாத் போய் ஹைதராபாத்லேருந்து தர்லுபாடு போய் போனீங்கன்னா வந்து அங்கேருந்து மல்லிகார்ஜுனாக்கு நம்ம வந்து ரீச் ஆகிடலாம் ஆந்திரப்பிரதேஷ். ஸோ அது முடிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சென்னைக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட்லேயே வந்துடலாம். பீமாசங்கர் புனேயில் இருக்கிற கோயிலுக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது ஆக்சுவலாக பீமா ரிவர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் பீமாசங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வந்தது. நெக்ஸ்ட் என்னதுன்னா, இங்கே ஆக்சுவலாக ஒரு சின்ன கதை வந்து இருக்குது. இது என்னதுன்னா, பீமா அப்படின்ற வந்து கும்பகர்ணனுடைய அப்பா. சரிங்களா, அதாவது அவங்க கும்பகர்ணனுடைய அப்பா. பீமா என்ன பண்ணுறாங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு டயத்தில் வந்து நான் தான் இந்த உலகத்தை ஆண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் புரியறது கடுமையாக. ஸோ அதே மாதிரி தவம் புரிஞ்சு இந்த உலகத்தை ஆள்றதுக்கு வந்து இந்த சிவனுடைய சிலையை வந்து நேராக ஸ்ரீலங்காவுக்கு தூக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறார் அவர். ஸோ அப்படி நினைக்கிறப்போ சிவா வந்து நேரில் வந்து அந்த பீமனுடைய அந்த எதிரெலாம் வந்து இழுத்துடுறாரு. ஆக்சுவலாக என்னதுன்னா, அவருடைய சக்தி எல்லாமே இழுத்துடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த பீமை யாருக்கு தவம் புரியறாங்கன்னா, பிரம்மா அப்படின்றவரை நினச்சி தான் இது வந்து தவம் புரியறாரு. ஸோ அந்த உலகத்தையே ஆண்ட சக்தி வந்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அது வந்து தவறாக பயன்படுத்துறதுனால வந்து இந்த விஷ்ணுவும் லார்ட் விஷ்ணுவும் அது பிறகு சிவனும் இந்த வந்து சேர்ந்து இந்த பீமா வந்து ஒரு கைக்கு வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பீமாசங்கர் வந்து அவ்வளோ ஃபேமஸ். நெக்ஸ்ட் இந்த பீமா ரிவரும் பார்த்தீங்கன்னா வந்து நர்மதா ரிவர் மாதிரி சிவனுடைய வேர்வை துளியில் வந்து உருவான ஒரு பீமா ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரிம்பகேஸ்வர். இது வந்து நாசிக் ஊர்லேருந்து 30 கிலோமீட்டரில் இது இருக்குது. நம்ம காசு நோட்டெல்லாம் அச்சடிக்கிறாங்களே, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஊரில் தான் நாசிக் ஊர். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்மகிரி அப்படின்னு சொல்கிற ஒரு மலை பக்கத்தில் தான் இது வந்து இருக்குது. பக்கத்தில் வந்து கோதாவரி நதி தான் ஓடிட்டுருக்கு. இதில் என்னதுன்னா ஆக்சுவலாக ஒரு பசுமாடு இருக்குது. ஸோ அந்த பசுமாடு பார்த்தீங்கன்னா கௌதம் ரிஷி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, சிவன் வந்து முதல்ல வந்து இந்த கோதாவரி நதி பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு வந்து எப்போவுமே பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தை விளைவிக்கிறாரு. ஸோ அந்த தோட்டத்தில் இருக்கிற காய்கறி எல்லாமே இந்த பசுமாடு வந்து நாசமாக்கிடுது. ஸோ அதை வந்து இந்த கௌதம் ரிஷி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, கொண்டுறாரு அந்த மாடை. ஸோ அதை வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேன், பாவத்தை வந்து நான் வந்து சுமந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரிம்பகேஸ்வர் அப்படின்ற இந்த சிவன்கிட்ட வந்து வணங்குறாரு. ஸோ அதான் வந்து இந்த கதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரினேஸ்வர். இது பார்த்தீங்கன்னா வேரூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து, வேரூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. தௌலத்தாபாத் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து தான் நம்ம ஏறி பரவ போகிறோம் காரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இது பக்கத்தில் வந்து அஜந்தா அண்ட் எலோரா தீவு வந்து பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலாக மன்னரால் வந்து கட்டப்பட்டது, அகல்யாபாய் ஹோல்கர் அப்படின்ற ஒரு மன்னரால். இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியில் வந்து இவர் பேர்லேயே வந்து ஒரு படித்துறையே வந்து இது இருக்குது, அகல்யாபாய் கட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் காசில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த கரைக்கு போய் குளிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அகல்யாபாய் கட்லேயே வந்து குளிக்கலாம், தாராளமாக தண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தனியாக படித்துறையே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து சுதாம் சுதேகா அப்படின்ற ஒருத்தவங்க வந்து திருமண தம்பதிகள், அதாவது சுதாம் அப்படின்றவர் வந்து ஹஸ்பண்ட், சுதேகா அப்படின்றவங்க வந்து என்னதுன்னா மனைவி. ஸோ அவங்களோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா புஸ்மா, அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சுதாம் அப்படின்றவங்களை வந்து மணந்துடுறாங்க. ஸோ ரெண்டு பேர் சுதேகா அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தையே இல்லை, ஆனால் அவருடைய சிஸ்டர் பார்த்தீங்கன்னா புஸ்மாவுக்கு வந்து ஒரு சின்ன பையன் வந்து பிறக்கிறான். ஸோ ஆனால் அந்த பொறாமையில் வந்து சுதேகா என்ன பண்ணிடுறான்னா, அந்த பையனை தூக்கி நேராக வந்து ஆற்றுல வந்து போட்டுறான்.
ஸோ போட்டோடனே பார்த்தீங்கன்னா வந்து சிவன் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றி மறுபடியும் வந்து சுதாம் கிட்ட ஒப்படைச்சு இந்த சுதேவை வந்து என்ன பண்ணுறாருனா வந்து தண்டிக்க போகிறாரு. ஆனால் சுதாம் அப்படின்றவங்க வந்து இல்லை என்னோடய வயசு தான், அதனால் கொஞ்சம் பார்த்து மன்னிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னோடனே வந்து அங்கே வந்து ஜோதிலிங்கமாகவே வந்து அங்கே வந்து அங்கே இருந்துடுறாரு. ஸோ அதனால் வந்து கிரினேஸ்வர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனா ஆந்திர பிரதேஷ் இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து சைலா மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க, சைலா மலை. இது வந்து பக்கத்தில் இருக்கிறது சைலா மலை. இது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நதி வந்து ஓடிட்டுருக்கு. இது மல்லிகா அப்படின்றது வந்து பார்வதியோடைய இன்னொரு பேர், அர்ஜுனா அப்படின்றது சிவனுடைய இன்னொரு பேர். ஸோ இதே மாதிரி இதில் என்ன கதைனா விநாயகர் பார்த்தீங்கன்னா வந்து முருகனுக்கு முன்னாடி வந்து மணந்துடுறாரு. ஸோ அதனால் வந்து இந்த கார்த்திகேயன் அதாவது முருகன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரவன்ஸ் மவுண்டைன் அப்படின்னு கிரவன்ஸ் மலை அப்படின்னு சொல்கிற ஒரு மலையில் போய் தனியாக போய் தவம் மேலே போயிடுறாரு, எதையும் இந்த உலகத்தில் கண்டுக்காமல். ஸோ அதை வந்து அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி வந்து எல்லா தேவர்களும் சேர்ந்து அவரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இதில் இருக்கிற கதை. ஸோ அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு இந்த பார்த்திங்கன்னா சிவன் வந்து அங்கே வரலாம் அப்படின்னு சொல்கிறனால வந்து ஜோதிலிங்கமாகவே வந்து உருவெடுத்து அந்த ஒரு அவதாரம் எடுத்து இந்த முருகனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க சரிங்களா. இதுதான் இங்கே இருக்கிற கதை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் எப்படி நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையை நம்ம இப்போ பார்த்துட்டே வருவோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம புனேக்கு தான் நம்ம வந்து ரீச் ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து புனேக்கு, அங்கேருந்து கேப் பிடிச்சி நம்ம போனோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மும்பை சிஎஸ்எம்டி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், சென்னை சென்ட்ரல்லேருந்து மதியம் 1:20 கிளம்பி நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக ஓடி அதுக்கு அடுத்த நாள் வந்து 8:15 வந்து சேர்க்கும். ஸோ இதில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 5:40, 3 டயர் வந்து 1420 1420, 2 டயர் வந்து 2020 அதாவது 2020 ரூபா ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து நான் வந்து ஃபுல்லாகவே சொல்லிடுறேன், பட்ஜெட் லோ பட்ஜெட் மாட்ரேட் பட்ஜெட் ஹை பட்ஜெட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து வந்து இகட்புரி அப்படின்னு சொல்கிற ஊருக்கு நம்ம போகணும். ஸோ அங்கேருந்து நம்ம கேப் பிடிச்சி தான் நம்ம அடுத்த ஜோதிலிங்கம் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து 11:40 AM புனே புஸ்வால் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிளம்புது. ஸோ அது 11:40 AM கிளம்பி 4:55 PM வந்து சேர்த்துருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 175, அதே மாதிரி வேறு எந்த கிளாஸுமே கிடையாது, இது ஒரே ஒரு கிளாஸ் தான். ஏன்னா இகட்புரி அப்படின்ற ஒரு சின்ன ஜங்ஷன், சின்ன ஒரு ஸ்டேஷன் தான். அடுத்து 3வது ட்ரிப் வந்து நம்ம அங்கேருந்து வந்து அவுரங்காபாத் வந்து நம்ம கிளம்பணும். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா காலையில் 8:55 தப்போவான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிளம்புது. அது வந்து 1:30 போய் சேர்த்துறது மதியம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் சிட்டிங் 105, சேர் கார் வந்து 385. 4வது ட்ரிப் வந்து நம்ம கிளம்புற இந்த ஆந்திர பிரதேசுக்கு வந்து 2 ட்ரெயின் நம்ம மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து அவுரங்காபாத்துலேருந்து ஹைதராபாத்துக்கு மாற்றி நெக்ஸ்ட்டு ஹைதராபாத்துலேருந்து தர்லோபாடு அப்படின்ற ஊருக்கு போய் அங்கேருந்து நம்ம கேப் பிடிச்சி தான் நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைதராபாத் போகிறதுக்கு அவுரங்காபாத் ஹைதராபாத் பேசஞ்சர் ட்ரெயின் 3:35 மதியம் கிளம்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:05 வந்து சேர்க்குது. ஸ்லீப்பர் கிளாஸ் மட்டும்தான் இது இருக்குது, ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ 220 ரூபீஸ். அதேமாதிரி ஹைதராபாத் டு தர்லோபாடுக்கு வந்து மதியம் 3:10 கிளம்பி நெக்ஸ்ட்டு வந்து மிட் நைட் வந்து 2:24 வந்து இறக்கி விடும். குண்டார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து 280, 3 டயர் 755. இது மட்டும்தான் இருக்குது, 2 டயர் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெயின் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேடி போட்டிருக்கோம். ஏன்னா ஹைதராபாத்துக்கு வந்து வர்ற ட்ரெயின் வந்து காலையில் 7:05, இங்கேருந்து கிளம்புற அந்த ஹைதராபாத் டு தர்லுபாடு ட்ரெயின் வந்து 3:10 தான் கிளம்பும். இப்போ ரொம்ப டைம் டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அங்கே நார்த்தில் வர்ற மோஸ்ட்லி எல்லா ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் லேட்டாக தான் வரும். ஸோ அதனால் தப்பு இல்லை, அதனால் நான் பார்த்து தான் நான் இது போட்டிருக்கேன். தாராளமாக உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். ஃபேர் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் இருக்கிற 4 ஜோதிலிங்கம். அதுக்கடுத்து வர்ற 4 ஜோதிலிங்கம் ரொம்ப சிவியரான ஒரு என்ன சொல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம். ஆனால் அதை நம்ம லேஸில் வந்து நம்ம ரீச் பண்ண முடியாது ட்ரெயினில். ஆனால் நாங்கள் ரொம்ப சர்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணும்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.